ஆன்மீக தகவல் பகுதியில் இன்றைய கேள்வி. கிரக பிரவேசம் செய்யும் பொழுது, புது வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யும் பொழுது பால் காய்ச்சணும் சொல்கிறாங்களே, அதனால் என்ன நன்மை? நான் திரும்ப மறுபடியும் கேள்வியை மீண்டும் சொல்கிறேங்க. புது வீடு கட்டி பால் காய்ச்சணும் சொல்கிறாங்க இல்லையா, ஏன் முத முதல்ல பால் காய்ச்சறோம், அதனால் என்ன நன்மை அப்படிங்கிற விஷயத்தை ஒரு கேள்வியாக இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா, பொதுவாகவே இந்த பசுவை பற்றி நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கிறோங்க. கோ மாதா என்று சொல்லக்கூடிய இந்த பசுவில் வந்து அதிர்ஷ்ட தேவதைகள் மட்டுமல்லங்க, 9 நவ கிரகங்களும், 9 நவ கிரக தேவதைகளும், 27 நட்சத்திர தேவதைகளும் பசுமாட்டுடைய உடம்பில், அதுவும் ஒச்சமில்லாத பசுமாட்டுடைய உடம்பில் இந்த மாதிரியான தேவதைகள் குடியிருக்கிறதா ஐதீகம். அந்த தேவதைகளுடைய ஆசீர்வாதம் அந்த பசுமாட்டை வந்து நீங்கள் வந்து பிரசன்னம் பார்க்குறதோ அல்லது வேறு வகையான ஜாதகம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, குறி சொல்லி கேட்கறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்தால் கூட அந்த பசுமாட்டில் ஒரு டம்ளர் பால் கலந்து அல்லது ஒரு செம்பு பால் கறந்து அந்த செம்பு பாலை வந்து அடுப்பில் வச்சு, புது வீட்டில் அடுப்பில் வச்சு நீங்கள் பால் காய்ச்சும் பொழுது அதில் வரும் பாருங்க ஒரு ஒரு முக்கியமான, அதாவது ஒரு பிரசன்னம் சொல்லுவோம் இல்லையா, அதில் உங்களுக்கு நீங்களே பார்க்கக்கூடிய பிரசன்னம், அந்த பால் எந்த பக்கம் பொங்கி விழுகுதோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு காசும் செலவு பண்ணாமல், எந்த ஒரு மனுஷாலையும் தேடி போகாமல் உங்களுடைய தெய்வத்தை வழிபட்டு இந்த மாதிரி சுத்தமான பால் காய்ச்சும் பொழுது அந்த பால் பொங்கக்கூடிய திசைகளை வைத்து அல்லது எந்த திசையில் முதல்ல பொங்கி வருது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நாம் அந்த இடத்துல, அதாவது நீங்கள் குடிபோகக்கூடிய அந்த இல்லத்தில் எந்த அளவுக்கு ஐஸ்வர்யங்கள், எந்த அளவுக்கு அதிர்ஷ்ட தேவதைகள், எந்த அளவுக்கு துர்தேவதைகள், அல்லது அடுத்து வரக்கூடிய காலங்களில் எந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பசும் பால் காய்ச்சுவதில் உண்டான சிறப்பு. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.